உங்களுக்கு தெரியும் அஹ்மத் டிடாட், அஹ்மத் டிடாவை பற்றி உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு, அதாவது கிறிஸ்தவர்களோடு, அதாவது கிறிஸ்தவர்களை பிரமிக்க செய்த ஒரு பெரிய ஒரு அறிவு மலைன்னு நம்ம என்ன செய்யலாம், அந்த அவர்களுடைய அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவு மலைன்னு சொல்லலாம். அப்படி கிறிஸ்தவ உலகம் என்ன செஞ்சது, ஆடி நின்ற ஒரு துறை. இவர் யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்ன சொல்ல வருவது என்றால், இறைவன் எப்படி ஒரு மனிதனுக்கு அருள் செய்வான், நியமத்து கொடுப்பான் என்பதெல்லாம் ஒவ்வொருக்குரிய ஒருவருக்குரிய மார்க்க அறிவு ஃபிக்ஹு என்றது இருக்கணும். இருந்தால் தான் அவரால் என்ன செய்ய முடியும், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லைண்டா அவர் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துடைய பார்வையில் தான் என்ன செய்வார், பார்க்க பழகுவார், தனக்கே தனக்கு அநியாயம் செய்து கொள்வார், தானே அறியாமல் இருப்பார். இப்போ நீங்கள் நாட்டில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வைங்களேன், உடனே பாஞ்சு விழுந்து இன்டர்வியூக்கெல்லாம் போய் இறங்கிடுவீங்களா? இல்லை, பெரும்பாலும் ஆப்பிரிக்காவை நான் சொல்லுவோம், போகிறவங்களுக்கு அது அந்த ஏரியா இருக்குது, அது வேறு. நல்ல ஒரு கானாவில் உங்களுக்கு வேலை என்ன வைங்க, எங்கள் வேலை கோபி அண்ணாலாம் இருந்தார் அங்கே, என்ன அண்ணான் இருந்தார் அங்கே போக ரெடியில் நம்ம அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம் பெரும்பாலும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவர் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். யார், அஹ்மத் டிடாட். நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளி, ஆனால் 6ஆம் ஆண்டு தான் படிக்கிறார். படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாப்பா வந்து பரம ஏழை, படிப்பறிவு அதாவது படிப்பறிவில் பெரிய விளக்கமெல்லாம் இவனுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் பொருளாதாரம்லாம் அவர்கிட்ட இல்லை. அவர் சொன்னார், மகன் நின்று, என்னது சரி வராது, நின்று நம்மளுக்கு ஏதாவது வேலையை பாருன்னா, அவருடைய அந்த நிலைமைக்கு ஒரு எங்கேயோ ஒரு ஸ்டோரில், ஒரு தலைப்பாட ஸ்டோரில் வேலை ஆப்பிரிக்காவில் கிடைக்குது. எங்கே கிடைக்குது, ஆப்பிரிக்காவில் என்ன செய்யுது, வேலை கிடைக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆப்பிரிக்காவுக்கு என்ன செய்கிறாரு, தலைப்பாட வேலைகளுக்காக போகிறார். ஆப்பிரிக்காவில் அல்லாஹுத்தாலா ஒருத்தரை செலக்ட் பண்ணுறான் என்று சொன்னால், எமது பார்வையில் நம்ம ஒரு தொழிலுக்கு தலைப்பாட வேலைகளுக்காக என்ன செய்கிறோம், போகிறோம். ஆனால் மனிதன் உண்மையிலேயே அல் வாசிக் பில்லா, இறைவன் மீது நம்பிக்கையுள்ளவனாக இருந்தால், இறைவன் எனக்கு நலவு நாடுவான்ற நம்பிக்கை இருக்குமாக இருந்தால், அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குது, அது வேறு. நம் நாங்கள் ஒன்றுக்கு செலக்ட் பண்ணப்படுறது, நாம் ஒன்றுக்கு செலக்ட் ஆகிறது, நாங்களே ஒன்றை செலக்ட் பண்ணுவதும் எங்களோடு உள்ள விஷயம். ஆனால் அவன் இறைவனோடு வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது வேறு. இதையும் அதை எப்போ தொடர்புபடுத்தக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கெட்டில் விற்கிற நேரத்தில், விற்கப்படுகிற நேரத்தில் இறைவன் என்ன எப்படி வச்சுக்கிறான் அதை கம்பேர் பண்ணால், அவர் வைக்க அதாவது ஷரவு அவரை விட்டார்கள், அந்த பிசமனின் பக்ஸின் தராஹிம மதூதா, அற்பமான திருகங்களுக்கு தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தரிசனம். உலக ரேட்டில் வச்சாலும் கொஞ்சம் கூட வருவார், அவர் அவ்வளோ அழகானவர். அவரை உலக ரீதியாகவே அவங்க அமௌண்ட் என்னது கொடுத்து எப்படியா விஷயத்தை முடிச்சிடணும் மார்க்கெட்டில். இப்போ அவர் அங்கே இருந்து கண்டு, அல்லா நம்மளை எவ்வளோ ரேட் வச்சுக்கிறான், அல்லா நமக்கு எவ்வளோ மரியாதை வச்சுக்கிறான், அதை வச்சு அவர் யோசிச்சிருந்தாருண்டா, அது அப்படி அதை இதை சம்மந்தப்படுத்தவே கூட, இது வேறு அது வேறு. இது மக்கள் உனக்கு செய்வது, அது இறைவன் உனக்கு செய்வது. இது ரெண்டும் என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ண. கம்பேர் பண்ணால் அவனே அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொள்வான், அவனே மடையனாக என்ன செய்வான், மாறிடுவான். போனவர் தலைப்பாட கடையில் தான் உட்கார்றாரு, அவர் நம்மளுக்கு பெரிய ஆள், அவர் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் ஆப்பிரிக்கா கண்டம் மிக பிரபல்யமான எதற்கு, கிறிஸ்தவ பிரச்சாரங்கள், கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மிகவும் பிரபல்யமான இடம் இந்த ஆப்பிரிக்காவுடைய கண்டம். அதனால் இவர் இருந்த பிரதேசங்கள் ஒரு பின்தங்கிய இடத்துக்கு தானே போய்ப்பார், அங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் அடிக்கடி பிரச்சார இந்த மிஷனரிஸ்கெல்லாம் வந்து வந்து ஏதாவது ஒன்று முஸ்லீம்களுக்கு எதாவது சொல்லிட்டு லீஃப்லெட்டை கொடுத்துட்டு போகிறது. இவருக்கு ஒரு உத்வேகம், இவருக்கு ஒரு உத்வேகம் எப்படி வருது, இது இஸ்லாத்துக்கு எதிராக இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, நான் படிக்கணும், கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி என்ன செய்யணும், படிக்கணும், கிறிஸ்தவத்தை பற்றி படிக்கணும், இவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி நினைக்கிறவர் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை தவிர வேறு என்ன அவருக்கு இருக்கும், இங்கே தலைப்பாட கடையில் உள்ள முதலாளிகிட்ட போய் விளக்கமாக கேட்கணும், இயலாது. அதாவது எனவே இவருக்கு எதுவும் எதுவுமே என்ன செய்ய முடியலை, இவரால் முடியவில்லை. தலைப்பாடம் என்ற விளங்கு தானே, என்ன அதாவது தமிழில் சொல்கிறேன்டா, என்ன சுத்த தமிழில் சொல்கிறதா இருந்தா, வீட்டுக்குரிய இல்லை 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 வீட்டுக்குரிய பொருட்கள் நம்ம இந்த கட்டில் மேசரிக்கு தான் தலைப்பாடம் நம்மளோட பாசையில், சரியா, இந்த மாதிரியான அதாவது ஃபர்னிச்சர்ஸ் தமிழில் சொல்கிறேன் அப்படி அந்த இதுகளை வாங்குவதற்காக அந்த உள்ள கடையில் அவர் என்ன செய்கிறாரு, அசாசு உள்ள கடையில் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். இது போக போக இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வந்தால் அதை படிச்சுக்கிறது இதுதான் அவருக்கு அவருக்கு நம்ம வந்து நம்மளுக்கு நட 6th ஸ்டாண்டர்ட் படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவர் யோசிக்கலை. படிக்க ஆரம்பித்தவர் பர்சனலாகவே ஒவ்வொரு புத்தகமாக அவருக்கு கிடைக்க கிடைக்க கூட படிக்கிறார். சாதாரணமாக வீசப்பட்ட புத்தகமாக இருந்தால் அதை எடுத்து என்ன செய்கிறாரு, படிக்கிறார். ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட்லாம் இதில் மட்டும்தான், தகசூஸ் இதில் மட்டும்தான், வேறு எதுவும் படிக்க மாட்டார். இதை தேடி 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 படித்தார். படித்தவருக்கு ஒரு நம்பிக்கை கன்ஃபார்மாக வந்துட்டு, இது ஒன்றுமே இல்லை,
இவர்களோடு நாம் என்ன செய்யலாம், தைரியமாக விவாதிக்கலாம். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இந்த துறைக்கு என்ன செஞ்சார், சேவை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞராக என்ன செஞ்சார், மாறினார். அவருடைய விவாதங்களை பார்த்து எல்லோருக்கும் தெரியும். இந்த இப்போ நான் சொன்ன இந்த வரலாறு டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரது வாயால் என்ன ஒரு ஸ்பீச்சில் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. அவருடைய ஆசிரியர் பேர், அவர் ஆசிரியர், அவர் அவருடைய நேரடி மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர் அவர். அப்போ இந்த அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஒருவர் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு முதலாவது அவர் அழைக்கப்பட்ட விவாதத்தை பற்றி ஒன்று சொல்லப்படுது என்னென்றா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர், அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருதுல, பின்னர் நடந்த விவாதங்கள், ஆரம்பங்கள் நடந்த விவாதம், அவர்கிட்ட போனால் பிரிச்சிருவாங்க. அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனன்னு சொல்லுவாங்களே, சொல்கிறாரு உங்களுடைய அறிவில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவருடைய வாதம் உங்களை கிழிச்சிருமன்றார். இவர் போக முன்னால், போவதற்கு முன்னால் இவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னென்னா, எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி அறிவு இருக்குது, என்ற தீனில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அஹமதிடாடுடைய மிகப்பிரபல்ய அறிமுகம் கிடைக்கிது அங்கே தான், மிகப்பிரபல்யமான அறிமுகம் கிடைக்கிது அங்கே தான். கடைசியில் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகம் ஆடினது என்பது அவருடைய சில முக்கியமான வார்த்தைகளாக பிரபல்யமாகலாம் போச்சு எங்களுக்கு தெரியும். அதாவது எந்த அளவு கண்டால், ஒரு குறிப்பிட்ட பைபிள், இப்போ நம்ம வந்து பைபிள்களுக்கிடையில் டிஃப்ரெண்ட்டான அதாவது அந்த சொல்கிறது என்ன, அதனுடைய டெக்ஸ்டே வித்தியாசம் பண்ண, டிரான்ஸ்லேஷன் இல்லை வித்தியாசம் பண்ணுவோம் ஒவ்வொரு. அவருடைய ஆய்வு எந்த அளவுக்கெல்லாம் போச்சுன்னா, 1950 எடுத்த ஒரே பதிப்பகத்தில் ஒரே பைபிள் என்ன செய்வார் பார்ப்பார், அது 55 எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்பார், 60 எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்பார், 65 எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்பார். ஒரு பைபிள், அதாவது 70-80 அதெல்லாம் ஒரு சைட்டில் விடுங்க, ஒரு பைபிள் எடுத்து 2 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க என்ன செய்வார், என்னென்ன மாதிரியெல்லாம் வருதுன்னு பார்ப்பார். அதனால் விவாசல ஒரு விவாத காலத்தில் ஆடி போகிற அளவுக்கு இருந்துச்சு. என்ன ஒரு என்ன செய்வார், 70 பிரதிகள் எடுத்து வந்திருப்பார் நினைப்பாங்க, 70 பிரிண்ட்டு. அவர் அப்படி இல்லை, 10-20 வேஷன் எடுத்து வந்து வச்சிருப்பார். அந்த இடங்களில் எதிர்பார்க்காதவர்கள் அடைந்த அந்த தோல்விகள்லாம் இருக்குது. இன்றைக்கும் யார் என்ன பேசிட்டாலும் அஹமதிடாடை டச் பண்ண முடியாத ஒரு பெரிய அறிஞராக வந்தவர் வெறும் ஆறாம் ஆண்டு படித்தவர் இந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலா கொண்டு வர வைக்கிறான்டா. ஆப்பிரிக்காவுக்கு அல்லாஹ் அவரை தெரிவு செய்வது ஒரு சாதாரண கடைக்காக அல்ல, ஒரு கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைப்பதற்காக. யாருக்கு அது கிடைக்கும், உள்ளத்தில் எப்பையும் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். இந்த உலக அளவுகளால் இந்த தன்னை அளந்து கொள்வானாக இருந்தால் அவனிடத்தில் இந்த ஃபிக்ஹ் இல்லைன்னு வைங்களே, நிச்சயமாக தனக்கு முதல் அநியாயக்காரனாக இருப்பேன். துணியோ பேருடைய லட்சியங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாதனால காணாமல் போய்க்குது. அல்லாவின் மீது எங்கேயோ வர வேண்டியவன், ஆனால் அவனுக்கு எப்பையும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. தனது சடங்கள், தனது உதவி, தனது பொருளாதாரம் இதில் மட்டும்தான் அவனுக்கு நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும், காணாமல் போயிருப்பான். எப்பையும் தன்னைத்தானே என்ன செய்யறது, குறை சொல்லிக் கொள்வதனால் காணாமல் போன எத்தனையோ பேரை என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம்.